Hello guys, I'm Harini. I am a volunteer of VGLUG and I am pursuing a Bachelor of Computer Science Engineering in IFT College of Engineering. Now let's see how to log in a WordPress and also what is WordPress. WordPress na enna or content management system nu ore word la sollalam. Ana WordPress edhukku use pandrona blog write pandrathukku அப்புறம் ஆர்டிக்கல் எழுதலாம், உங்கள் வெப்சைட்ஸை நீங்கள் பில்ட் பண்ணலாம் அட்ராக்டிவாக. இந்த வேர்ட்ப்ரெஸோட அட்வான்டேஜ் என்னென்னா, இன்பில்ட்டாக எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணால் போகணும் அந்த ஐகான்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹெச்டிஎம்எல் ப்ரோக்ராம்க்கெலாம் இமேஜ் செட் பண்ணணும்னா ஒரு கோடு இருக்கும், வீடியோவுக்கு ஒரு கோடு இருக்கும், ஆடியோ சவுண்ட்ஸ் வர வைக்கணும்னா ஒரு கோடு இருக்கும். ஸோ வேர்ட்ப்ரெஸில் அப்படி கிடையாது, ஃபுல்லாக வந்து இன்பில்ட்டாக எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் வேர்ட்ப்ரெஸோட அட்வான்டேஜே. நான் வந்து லினக்ஸில் தான் நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன். ஏன் நான் லினக்ஸ் உபுண்டுவில் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, லினக்ஸ் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகேயா, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அப்புறம் அது ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ரொம்ப செக்யூர்டான வெப் ப்ரௌசர்ஸ், மோர் தென் கூகுள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேர்ட்ப்ரெஸ் வந்து எப்படி போகலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வேர்ட்ப்ரெஸ் .com நினச்சிக்கோங்க. இப்போ நான் அது உள்ளே போகணுன்னே என்னோடய லாகின் பேஜ் வராது, டேரெக்டாக என்னோடய பேஜ் தான் வரும். நீங்கள் ஜஸ்ட் வேர்ட்ப்ரெஸ் .com அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு லாகின் பேஜ் மாதிரி வரும். ஓகேயா, இதுதான் என்னோடய ஹோம் பேஜு. என்னோடய மெயில் கூட கனெக்ட் ஆகிடும். நீங்கள் டேரெக்டாக மெயில் கூட கனெக்ட் பண்ணாலே போதும், கனெக்ட் வித் கூகுள்னு கொடுத்தாலே லாகின் ஆகிடும் வேர்ட்ப்ரெஸ்ஸு. ஸோ இதுதான் என்னோடய ப்ரொஃபைல் வந்து எப்படின்னா, நான் ஒரு இது மாதிரி டாபிக் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நான் அண்டர் த டாபிக் நான் என்ன வேணால் ப்ளாக் ரைட் பண்ணிக்கலாம். இந்த கீழே தான் இது வந்து என் டேக் லைனு, இது டாப்பிக்கு மைக்கேஜர் டெவலப்மெண்ட். ஸோ நீங்களே இதை செட் பண்ணலாம். இது கீழே வந்து நீங்கள் ஒரு கவர் பிக்சர் மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ இது வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஒரு கப் பிக்சர் மாதிரி கொடுத்துருக்கேன். அது கீழே நான் இப்போ நான் ப்ளாக் எழுதுனதுலாம் கீழே உங்களுக்கு காட்டும். இதுதான் உங்களோட வெப்சைட், இப்படி தான் காட்டும். நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் யாராவது உங்கள்கிட்ட பார்த்தாங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு காட்டும். கீழே ப்ளாக் ரைட்டிங் இருக்கும், கண்டினியூ ரீடிங் கொடுத்தா உங்களோட ப்ளாக் இது ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட். இது வந்து மை ஹோம் பேஜ் எதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து குயிக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். டக்குன்னு நீங்கள் ப்ளாக் ரைட் பண்ணோம் அப்படின்னா ஹோம் பேஜில் இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ்ன்னு இருக்கும், அதில் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே. குயிக் லிங்க்ஸில் ஆட் அ பேஜு, ரைட் அ ப்ளாக் போஸ்ட்டு ஈஸியாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அந்தோடனே எடுத்துக்கணும் அப்படின்னா மை ஹோம் பேஜில் பண்ணலாம். இது ஸ்டேட்டஸ் உங்களோட ஸ்டேட்டஸை காட்டும். அதாவது நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணி ப்ளாக் ரைட் பண்ணியிருக்கீங்க, எந்த நேரத்துலலாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, மாதத்தில் எவ்வளோ நேரம் ப்ளாக் எழுதியிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்கும். வேர்ட்ப்ரெஸ் வந்து நீங்கள் ப்ளாக் ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் நிறையா கொடுக்கும். அப்கிரேட்ஸ் எதுக்குன்னா, உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக வேணும், உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க இந்த வெப்சைட்டை அப்படின்னா இதை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வெப்சைட்டை இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, அதுக்கு தான் வந்து இந்த அப்கிரேட்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இன்பாக்ஸ். இன்பாக்ஸ் வந்து மெயில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஓன் டொமைன் யூஸ் பண்ணி மெயில் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட்டில் வந்து என்னோடய போஸ்ட்டு ஒரு 24 இருக்குது, அதை தான் இங்கே காட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிராஃப்ட் எதுக்குன்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லேப்டாப் வந்து நீங்கள் ப்ளாக் ரைட் பண்ணிகிட்ருக்கும்போது ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக டிராஃப்ட் ஆகிடும், உங்களுக்கு டெலிட் ஆகாது. ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க டிராஃப்ட்டுன்னு. நெக்ஸ்ட்டு ட்ராஷ் கேனு, ஷெட்யூல். ஷெட்யூல் வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு போஸ்ட் பண்ணணுமா பார்த்துக்கலாம். ட்ராஷ் கேன் எதுக்குன்னா, நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இது பண்ணிக்கலாம், டெலிட்டேஷனாக ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் இப்போ ஆட் நியூ போஸ்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு ப்ளாக் ரைட் பண்ணணுன்னா இந்த போஸ்ட்டில் போயிட்டு ஆட் நியூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளாக் ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆட் நியூ நான் கிளிக் பண்ணுறேன், லோடாகுது. இதில் வந்து நான் டைட்டில் கொடுக்குறேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு பைத்தான் லாங்குவேஜ் இது பண்ண போகிறேன், பைத்தான் லாங்குவேஜும் கொடுக்குறேன்.
நான் பைத்தான் லாங்குவேஜ் வெப் சீரீஸ் மாதிரி ப்ளாக் சீரீஸ் பண்ணலாம்னா இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கும் அப்டேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பைத்தான் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டெஃபினேஷன் எழுதுவோமா, பைத்தான்னா என்ன, பைத்தான் இஸ் ஹை லெவல் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எழுதுவோம். அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம், டேட்டா டைப்ஸை பற்றி சொல்லலாமா? ஸோ இப்போ எனக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப்ஸ் டைப் பண்ணுறேன். டேட்டா டைப்ஸ்க்கே எனக்கு வந்து புல்லட்டிங் லிஸ்ட்டில் வேணும், ஏன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து எங்கே போய் அது நம்ம பண்ணோன்னா அங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அங்கே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நிறையா காட்டும். நீங்கள் எவ்வளவோ இருக்குது, நீங்கள் இப்போ வீடியோ இது பண்ணாலும் இமேஜ் இது பண்ணணும், புல்லட்டிங் லிஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சா நிறையா இருக்குது, பார்த்துட்டே இருந்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். லிஸ்ட்டு இப்போ நீங்கள் டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புல்லட்டிங் லிஸ்ட் வரும். நீங்கள் இதில் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டிங்குன்னு நினைக்கிறேன், அப்புறம் இன்டீஜர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இன்டீஜர். நெக்ஸ்ட் வந்து நான் ப்ளஸில் போய் இமேஜ் எப்படி பண்ணலாம், இப்போ பேராகிராஃப் ரைட்டிங் எதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் கீழே ஒரு லைன் மாதிரி வரும், அந்த மாதிரி வராமல் பேராகிராஃபாக வேணும், கேப்பே இருக்கக்கூடாது, எனக்கு பேராகிராஃபாக எழுதணும் அப்படின்னு நினச்சின்னா நான் பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே லைனாக அடிச்சுக்கிட்டே போனால் உங்களுக்கு பேராகிராஃப் இது மாதிரி வரும், அதுதான் பேராகிராஃப் இது. நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்க்கலாம். இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு இன்செர்ட் ஃப்ரம் யூஆர்எல் கொடுக்குறேன், செலக்ட் அன் இமேஜ்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதில் இருக்குல்ல அதுதான். இப்போ இன்செர்ட் ஃப்ரம் யூஆர்எல்னா நான் ஒரு இமேஜ் இப்போ போய் நான் சர்ச் பண்ணி ஃபஸ்ட் அதில் வந்து ஓப்பன் இமேஜ் லிங்க்கு காப்பி இமேஜ் லிங்க்குன்னு ஒன்று இருக்கும், அதை தான் நீங்கள் காப்பி பண்ணுங்க. ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், அப்போ தான் அது ஒர்க் ஆகும். லிங்க் அட்ரஸ் கொடுக்கக்கூடாது, காப்பி இமேஜ் லிங்க்கு. ஸோ இப்போ இமேஜ் வந்துருச்சு அவங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணும். ஹெச்டிஎம்எல்னால் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, லிங்க் வேணும் நமக்கு. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும். இப்போது இமேஜஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு இதில் வந்து வீடியோ எப்படி பண்ணுறது. வீடியோ வந்து எப்படின்னா இதுவும் இன்செர்ட் ஃப்ரம் யூஆர்எல் தான். நீங்கள் எல்லாம் மீடியா லைப்ரரி அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. லைக் நான் இப்போ இன்செர்ட் ஃப்ரம் யூஆர்எல்ல www.youtube.com போட்டேன்னா ஜஸ்ட் எதுவுமே வராது, சும்மா ஒரு வீடியோ மாதிரி காட்டும், ஆனால் எதுவுமே காட்டாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஒரு லிங்க்கை போய் இது பண்ணிட்டு வருவோம். ஸோ எதுவுமே வராது, இப்போ நீங்கள் இல்லாத லிங்க்லாம் கொடுத்தீங்கன்னா வராது. இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், இப்போ தப்பாகிடுச்சுன்னா, அதனால் நான் போய் யூடியூப்பில் போய்ட்டு ஏதாவது ஒரு லிங்க் பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நான் ஷேரில் போய் காப்பி லிங்க் கொடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதில் போய்ட்டு இன்செர்ட் ஃப்ரம் யூஆர்எல் அங்கே கொடுத்துருங்க, இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் அட்ராக்டிவான வெப்சைட்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குல்ல, இது நம்மளே க்ரியேட் பண்ணலாம் வேர்ட்ப்ரஸ் மூலமா. நீங்கள் இதை போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டெய்லி அப்டேட்ஸ் வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம், ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி வந்தோம் அப்படின்றது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் உங்களோட பைத்தான் சீரீஸ்லாம் போட்டிங்கன்னா. ஸோ இட்ஸ் அ குட் பிளாட்ஃபார்ம். இப்போ கேலண்டர் வேணும்னா கேலண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது அந்த அந்த ப்ளஸ் சிம்பிளில், உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் இப்போ பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பாருங்களேன் கனெக்ட் அன் அக்கௌண்ட்னு இருக்குது. கனெக்ட் அன் அக்கௌண்ட் என்ன பண்ணோன்னா உங்களை வந்து நீங்கள் லிங்க்டின் பேஜெல்லாம் வந்து இது கூட கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ப்ளாக் போட போட ஆட்டோமேட்டிக்காக அது போய் போஸ்ட் ஆகிடும் லிங்க்டினில், அதுதான் அதோட இதுவே. ட்விட்டரில் கூட பண்ணலாம், ட்விட்டர்லேயே சிங்கிள் ட்விட்டர் த்ரெட் ட்விட்லாம் இருக்குது, நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அழகாக பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் கேன்சல் பண்ணிட்டு நான் அப்படியே கேன்சலே பண்ணாமல் அப்படியே பேக் போய்ட்றேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா உங்களோட போஸ்ட்லாம் இருக்கா, என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்றதை காட்டும் அந்த வேர்ட்ப்ரெஸ்ஸு. இப்போ பேக் போயிட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது, பப்ளிஷ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிராஃப்டில் நிற்கும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு ப்ளக்கின்ஸ். ப்ளக்கின்ஸ் எதுக்கு தெரியுமா, இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக உங்களோட வெப்சைட்ஸை மாற்றணும். இ காமர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப கஸ்டமைசபிளாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து ப்ளக்கின்ஸ் யூஸ் பண்ணுவோம்.
இந்த கிட்டெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து ப்ளக்இன்ஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.